உலகத்தில் எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது இல்லை, அது மாதிரி தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு மூழ்கிட்டு இருக்கணும்ல, அதனால தான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்கே இல்லை, அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது. அங்கே தூக்கத்தை பற்றி பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இயக்குனராக இருக்கிற ஒரு நிபுணர், அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்கள் நல்லா தூங்கிறதுக்கு தாராளமாக சில யோசனைகளை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யோசனை தானே, காசா பணமாக கேட்டு வச்சுக்கலாமே. உணவு, மனநிலை, தூங்கும் இடத்தோட சூழ்நிலை, படுக்கைக்கு செல்கிறப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி. ஆனால் ஒன்று, படுக்க போகிற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பகல்லையே இந்த பயிற்சிகளை செய்கிறது நல்லது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி, டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது. மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும். வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது, தியானத்தில் ஈடுபடுறது, ஓய்வாக இருக்கிறது, படுக்கிறது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளை பால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை. அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும். தூக்கம் வரலையா, உடனே படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டியது, வெளியில் வாங்க, வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க, கொஞ்சம் நேரம் உலாவுங்க, அல்லது ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க, களைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க, தூக்கம் தானே வந்துடும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், படுக்கைக்கு போகிறப்போ உங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும். அது எப்படி சார் முடியும், அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பழக்கத்தில் அதை நாம் மாற்றிக்க முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார், அது என்னென்னா, உடல் கோளாறு காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த யோசனைகள் சரியாக வராது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ணணும். சில பேருக்கு நடு ராத்திரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் வராமல் போயிடும். ஊரெல்லாம் தூங்குறப்ப தான் மட்டும் தூங்காமல் மூழ்கிட்டு இருக்கிறது, ஊரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறப்போ தான் மட்டும் தூங்குறது, இது மாதிரி கோளாறுகளால் சில பேர் பாதிக்கப்படலாம். கால் தசை முறுக்கிக்கிறதுனால சில பேருக்கு அடிக்கடி விழிப்பு வரலாம். மன அழற்சி காரணமாக சில பேருக்கு தூக்கம் வராது. இது மாதிரி கோளாறுகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். எந்த கோளாறும் இல்லாமல் தூக்கம் வரலைன்னா ஆரம்பத்தில் சொன்ன முறைகளை கடைபிடிச்சி பார்க்கலாம். தூக்கம் வந்ததுன்னா யோசனை சொன்ன அந்த நிபுணருக்கு நன்றி சொல்லலாம். ஒருத்தர், ஏன் சார் பஸ்ஸில் தூங்குறது கெட்ட பழக்கமானு கேட்டார். இல்லையே, நான் கூட பஸ்ஸில் போகிறப்ப தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாராம் அவர். ஒருத்தரை பார்த்து, உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், கொஞ்சம் யோசித்து யோசித்து பதில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டேயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம், இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறதில்லை, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டுருக்கிறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம்,
இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்னை கண்ணாபுணான்னு திட்டிவிட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம்தான் அது, மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு, அது என்ன தெரியுமா? நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு, அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான், அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டுருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான், பிச்சை போடுங்கங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான், அரசே உங்களுடைய அமைதி கிடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னானா. எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரா. அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார், அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சார். நகர் வளத்தை பாதையிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது, அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க, அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை, வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துங்க. நம்மால் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்க கிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா. ஒரு பள்ளிக்கூடம்,
அதில் வசதியான வீட்டுக்குள்ளே ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு ஏழை பையனும் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க. பணக்கார வீட்டு பையன் பங்களாவில் இருந்தான். அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக சில வேலை ஆட்கள் உண்டு. அதனால் அவன் நல்லா சாப்பிடுவான், தூங்குவான், ஏதோ வரணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான், போவான், அவ்வளோதான். இந்த ஏழை பையன் இருக்கானே, அவன் அப்படி இல்லை. காலையில் எழுந்திருப்பான், உடற்பயிற்சி பண்ணுவான், அவங்க வீட்டில் கிடைக்கிற சாதாரண உணவு அதை அளவோடு சாப்பிடுவான், வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வான், பள்ளிக்கும் தவறாமல் வந்துடுவான். அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் 8 பேர், எல்லாரும் தன்னம்பிக்கையோடு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான், கடமையை ஒழுங்காக செய்வான். ஆசிரியர்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் இவனை அந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தலைவனை ஆக்கியிருந்தாங்க. இதை அந்த பெரிய இடத்து பையனுக்கு பிடிக்கல. மாணவர் தலைவனுக்கு பணிஞ்சு போகிறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார். எல்லாரும் அதை சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் சோம்பலாக உட்காந்துருக்கிறான். ஆசிரியர் அந்த பக்கமாக வந்தார், இதை பார்த்துட்டார். உடனே மாணவர் தலைவனாக இருக்கிற அந்த ஏழை பையனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, ஏன் அந்த பையன் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறான், என்னன்னு விசாரித்து சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். இவன் மெதுவாக போய் அவங்ககிட்ட விசாரித்தான், ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்குற அப்படின்னு. அவன் ரொம்ப அலட்சியமாக அவனை திரும்பி பார்க்குறான். என்னோட சிரமம் உனக்கு என்ன தெரியும், வீட்டில் என்னுடைய சௌகரியங்களை கவனிக்கிற வேலையாட்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வேலைக்கு வரல, அதனால் என்னோடய வேலையெல்லாம் நானே கவனிக்கிற மாதிரி ஆகிட்டுது, அதனால் சோர்ந்து போட்டேன் அப்படின்னு. நான் அப்புறம் கேட்டிருக்கான், அது சரி, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வேலைக்காரங்க வராத போது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கிண்டலாக கேட்டிருக்கான். அதாவது இவன் ஏழைங்கிறதையும் இவன் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறான். இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது, மனசு வேதனை போட்டுது. இருந்தாலும் வெளியில் காட்டியாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, எனக்கு அந்த கவலையே கிடையாது, என்னுடைய உதவிக்கு நான் நினச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்கிறதுக்கு 8 பேர் எப்பவும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு. நான் இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தான், தலையை குனிஞ்சிக்கிட்டே போயிட்டான். உள்ளே உட்காந்துருந்த ஆசிரியர் காதில் இது விழுந்தது. உடனே அந்த ஏழை பையனை உள்ளே கூப்பிட்டு போனார். கேட்டார், என்னப்பா அப்படி சொல்கிற, இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும், அவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்ப்பா, நீ நினைக்கிற காரியத்தை செய்ய 8 பேர் தயாராக இருக்கிறதா சொன்னியே, உன்னுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க ஐயா, நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலைன்னா. அப்படின்னா பொய் சொன்னியா, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்னார். ஐயா, நான் பொய்யும் சொல்லலைன்னா அவன். அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், ஐயா, நான் நினைக்கிறத செய்து முடிக்க என் கூட இருக்கிற அந்த 8 பேர் யாருன்னா, 2 கால் 2 கை, வாய், மூக்கு, கண்ணு, காது, ஆக மொத்தம் 8. இவங்க தான் அந்த வேலை ஆட்கள். நான் சொல்கிறத செய்கிறதுக்கு, நான் சொல்கிறத கேட்கறதுக்கும் செய்கிறதுக்கும் அவங்க எப்பவும் தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமாக அவங்கள நல்ல நிலைமையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னா. இந்த கதையை சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறது வழக்கம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற வேலையாட்கள் இந்த 8, இவங்கள நல்ல முறையில் வச்சிருந்து வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், இல்லைன்னா குழப்பம்தான். புத்தி சரியாக இல்லைன்னா இந்த வேலையாட்கள் நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் குடி போதையில் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு மரத்தில் முட்டிக்கிட்டானான். தலையில் கட்டு போட்டுக்கிட்டு மறுநாள் வந்திருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒதுங்கி போன்னு தான் சொன்னேன், அது கேட்கல அப்படின்ட்டுருக்கான். எது கேட்கல, உன்னோட காலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அந்த மரம் அப்படின்னு. நானும் ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனும் நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவறு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும்.
அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம். அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் நாலு தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல. அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும். ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரி, நாங்கள் மாணவர்கள்லாம், நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான். அது ஒரு புகை வண்டி நிலையம். அங்கே ஒருத்தர் காலார நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அவர் தன்னுடைய வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் எழுதுவார். எழுதுகிற நேரம் போக மற்ற நேரங்களில் தம்முடைய சொந்த வயல்களில் வேலை பார்ப்பார். அது முடிஞ்சதும் என்ன பண்ணுவார்னா, பக்கத்தில் இருக்கிற புகை வண்டி நிலையத்துக்கு போவார். அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே காலார நடந்து வருவார். இது அவருடைய அன்றாட வழக்கம். அன்னைக்கும் அது மாதிரி தான் அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் அங்கே நடைமேடையில் ஒரு அம்மையார் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவரை கண்டதும் கையை தட்டி கூப்பிட்டாங்க, இங்கே கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. இவர் போனார், என்னங்கன்னு விசாரித்தார். அந்த அம்மையார் விவரம் சொன்னார். ஐயா, நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் இங்கே வந்தோம். அதுவும் நிற்கிதே, அந்த ரயிலில் ஏறி ஊருக்கு போகணும். என்னுடைய வீட்டுக்காரர் அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்கார், இன்னும் வரலை. அவர் வர்றதுக்குள்ளே ரயிலு புறப்பட்டுரும் போல இருக்கு, நீங்கள் ஓடி போய் அவரை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னார் இவர். உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களை கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க. போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பார் அப்படின்னு விவரமாக சொன்னாங்க. அதை அவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோடு கொடுத்து விடுறேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் போனார். அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் வீட்டுக்காரரை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டார். கொண்டுட்டு வந்து அந்த அம்மாக்கிட்ட ஒப்படைச்சார். உடனே அவரும் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க. அவரும் எதுவும் மறுப்பு சொல்லாமல் அதை வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு திரும்பினார். அந்த சமயத்தில் எதிரில் வந்த ஒருத்தர் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இவங்க காதில் விழுந்தது.
அப்போதான் இவங்களுக்கு அது புரிஞ்சுது. இவங்ககிட்ட கூலி வாங்கினவர் யாருன்னா அவர் தான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சு ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய், சோவியத் நாட்டின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதை. இது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க. ஐயா, உங்களுக்காக நான் கூலி கொடுத்தேன், நான் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது வந்து நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னார். யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னு கேட்டால் அது அவங்க உழைப்புக்கு ஊதியமாக கிடைக்கிற பணம் தான். நம்ம ஆட்கள் சில பேருக்கு உழைக்காமல் கிடைக்கிற தீய வழியில் வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார். அது என்ன கட்டுப்பாடுன்னா, இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு நாள் இந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையை சுற்றி பார்த்துக்கிட்டு வரார். அப்போது ஒரு இளைஞன் உள்ள சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து விடுறார். அவ்வளவுதான், அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பாரு, அந்த சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவன் கணக்கை முடித்து வெளியில் அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து சம்பள பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமாக கையில் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் பணத்தோடு வெளியில் வந்தான். ஏதோ யோசனை பண்ணபடியே நின்றுகிட்டு இருந்தான் அவன். என்னப்பா யோசிக்கிற அப்படின்னாரு எதிரில் வந்தவர். இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, என்னோட நண்பன் ஒருத்தனை பார்க்கறதுக்காக உள்ளே போனேன். பேர் என்னன்னு கேட்டுட்டு ஒரு 50,000 ரூபா பணத்தையும் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அதுதான் ஏன்னு புரியல, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்குவேன். அதனால் நாம் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் உயர்வு, சும்மா வர்ற பணம்லாம் மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஞானி ரஷ்ய மேதை அவர் பாருங்கள், அந்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னுட்டார். ஏன்னா அது உழைத்து பெற்ற தொகை, அதை நான் வந்து கொடுக்க மாட்டேன்னார். அதனால் நமக்கு வந்து செல்வம் சேர்க்கறது பெருசு இல்லை, அந்த சேருகிற செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னா, நாம் வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் உழைப்போம் உயர்வோம், இதுதான் வெற்றியின் ரகசியம். ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது, அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா, நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புறப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது இத்தினூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சி விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுத. இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு. ராஜா அடுத்தாப்புல இருந்த ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது.
ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு தான் அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசகம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சு விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கேருந்த ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டுது, அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார், உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா, ஆமாம் அண்ணா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே, இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோடய அதிர்ஷ்டம் நானும், ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா, நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானும் பையன். நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம் என்ன பண்ணுவோம், எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள. அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம், நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம், எப்போ தெரியுமா, 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யாருக்கிட்ட கேட்டார்னா, மனுபன் காந்திக்கிட்ட கேட்குறார், அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது, காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபன் காந்தி பார்த்தாங்க, மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை, அது முதல் தப்பு, பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு, இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக 1.5 ரூபாயாவது இருக்கும், அது அந்த காலத்து மதிப்பு, இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும், ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம், இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது, எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம், அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு 2 குழந்தைகளோடு காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது, வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி,
அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்க. அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காஃபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காஃபியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோடய உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டு காபியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.